நோயில்லா தலைமுறைக்காக நான் உங்களோட சித்த மருத்துவர் லோகநாதன் சந்தோஷ்குமார். சிஎஸ்கே ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷன் தோலின் ஆரோக்கியம் தொடங்கும் இடம். பொதுவாக தோல் நோய்களை தொற்றக்கூடிய வகைகளை வந்து ஒரு சில நிலைகளாக பிரிக்கிறாங்க. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஆந்த்ரோபைட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, ஃபங்கலில் வரக்கூடிய ஒரு சில தொற்று தோல் நிலைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். டீனியா அப்படின்ற பூஞ்சை தொற்றை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இதை வந்து படர்தாமரை, ரிங் வார்ம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மருத்துவ ரீதியாக இதை டீனியான்னு சொல்கிறப்ப, இதில் நிறைய மனித உடலில் உண்டாகக்கூடிய இடத்தை பொறுத்து இதில் நிறைய வகைகள் வந்து இருக்குது. அதை பற்றியும் இந்த பதிவில் முழு விவரமாக பார்க்கலாம். பொதுவாக ரிங் வார்ம் அப்படின்னு சொன்னால், ரிங் வார்ம்னா அது ஒரு பாம், ஒரு கிருமி பூச்சியினால், ஒரு பூச்சி இனத்தினால உண்டாகக்கூடியது. இது தோலில் வந்து புழுக்கள் நிறைந்து காணப்படும் அப்படின்னு நினைக்கிறது முற்றிலும் தவறான ஒன்று. இது ஒரு பூஞ்சை இனத்தினால ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வகையில் வந்து வரக்கூடியது தான் இந்த ரிங் வார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பொதுவாக எத்தனை வகைகள் காணப்படுது அப்படின்னா, டீனியாவில் வந்து மனித உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தாக்க தொற்று ஏற்படும் பொழுது அதை பொறுத்து அதற்கு வந்து பெயர்கள் மாற்றம் அடைகின்றன. பொதுவாக தலையில் உண்டாகுது அப்படின்னா அதுக்கு வந்து டீனியா கேபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில் முடி உதிர்வு ஒரு குறிப்பிட்ட இடத்துல புழு வெட்டு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் டீனியா கேபிட்டிஸ் அப்படின்றது வந்து நமக்கு பூஞ்சை தொற்று வகையில் சார்ந்தது. அலோபீசியா புழுவெட்டு அப்படின்றது வந்து நமக்கு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனில் வரக்கூடிய தோல் நோய். இப்படி இருக்கிறப்ப இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சரியான மருத்துவ முறை எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து நமக்கு தாடியில் வருது அப்படின்னா, தாடி பகுதியில், அதுக்கப்புறம் நமக்கு வந்து முகத்தில் இருக்குது அப்படின்னா, இதை வந்து டீனியா பார்பே அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு மீசை தாடி இருக்கிற இடத்துல ஒரு நாணய வடிவிலையோ ஒரு போவல் ஷேப்லேயோ நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஹேர் க்ரோத் ஆகாமல் அந்த இடத்துல ஒரு வழுக்கை படிந்த சிறு சிறு முடிகள் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் டீனியா கார்போரிஸ் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. டீனியா கார்போரிஸ் அப்படின்னா நமக்கு உடல் பகுதிகளிலெல்லாம் நமக்கு வந்து ஒரு காயின் ஷேப்லேயோ ரவுண்டாகவோ அப்படி இல்லாட்டி 1-5 சென்டிமீட்டர் அளவு ஒரு வட்டமானவோ அதனுடைய பரப்பு, அந்த பார்டர்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்திலேயே காணப்படும். இது இன்னொரு வகை என்ன அப்படின்னா, டீனியா புருரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீனியா புருரிஸ் அப்படின்னா நம்மளோட தொடை இடுக்கு பகுதிகளில், அதுக்கப்புறம் நம்ம பிட்டப்பகுதியில் உண்டாகக்கூடியது. டீனியா பீடிஸ் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்க்கு, ஒரு அத்லெட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து, விளையாட்டு வீரர்களுக்கு வந்து காலோட விரல்களுக்கு இடையில் வந்து இந்த பூஞ்சை தொற்று உண்டாகக்கூடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீனியா மேனம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீனியா மேனம் அப்படின்னா நமக்கு உள்ளங்கையில் உண்டாகக்கூடியது. உள்ளங்கையில் வந்து வெடிப்பு போன்ற ஒரு தோற்ற அமைப்புகளை கொடுக்கும். அதுலேருந்து ரத்தம் அடிதல், இந்த தோல் உரிதல், இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அதில் காணப்படும். அதுக்கப்புறம் டீனியா ஊன்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆன்கோமைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லலாம். நகத்தில் வரக்கூடிய பூஞ்சை தொற்று வகை தான் இந்த வகையை சார்ந்தது. இந்த மாதிரி டீனியாவில் வந்து பூஞ்சை தொற்றில் நமக்கு வரக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பெயர்கள் வந்து மாறுது. அதே மாதிரி இதற்கான சிகிச்சை முறைகளும் வெவ்வேறு விதத்தில் காணப்படும். இதற்கான நோய் கணிப்பு முறையும் பல்வேறு தோல் நோய்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து சரியான முறையில் பூஞ்சை தொற்றை கணித்தால் மட்டும்தான் இதிலிருந்து முழுமையான ஒரு தீர்வு என்பது கிடைக்கும். இந்த பதிவில் நம்ம டீனியா புருரிஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம். டீனியா புருரிஸ் அப்படின்றது முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், தொடையோட இடுக்கு பகுதியிலும் இரு கால்கள் தொடை பகுதியும் இணையக்கூடிய இடத்தில் ஆண் குறிக்கு பக்கத்தில் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அங்கே மட்டும் இல்லாமல் இது இடுப்பு பகுதியை சுற்றியும், நம்ம பெல்ட்டு போடக்கூடிய பேண்ட்டு போடக்கூடிய இடத்துல இடுப்பு பகுதியை சுற்றியும் பிட்ட பகுதியிலும் உண்டாகும். ஃபஸ்ட்டு இதை எப்படி நாம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த தோல் பூஞ்சை தொற்று வந்து உண்டாகும் பொழுது முதல்ல அவங்க நார்மலாக அவங்களோட பாதிக்கப்பட்ட நபரோட தோலோட கலர்லேருந்து முற்றிலும் வேறுபட்டு ஒரு பழுப்பு நிறத்துலேயோ, கரும்பழுப்பு நிறத்துலேயோ, இல்லை அடர் சிவப்பு நிறத்துலேயோ காணப்படும் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்துக்கு பிறகு அரிப்பு உண்டாகும். அதன் பிறகு அதனோட மையப்பகுதியில் இருந்து அதனோட சுற்றுவட்ட பாதைகளில் வந்து அதனுடைய பரப்பளவு வந்து விரிஞ்சிக்கிட்டே போகும்.
அதனுடைய பார்டர்ஸில் வந்து நமக்கு ஸ்கேலி லீஷன்ஸ் வந்து உண்டாகும். அந்த இடத்துல மையப்பகுதியில் தோல் உரிதலை காட்டிலும் அதனுடைய பார்டர் பகுதியில் வந்து நமக்கு வந்து தோல் உரிதலோடு அது படர்ந்து கொண்டே போகும். பொதுவாக ஒரு 1 to 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கலாம், அதுக்கு மேலேயும் சரியான மருத்துவ முறைகளோ ஒரு சரியான ஒரு மருத்துவ ஆலோசனை முறைகளோ பின்பற்றாத போது அது வந்து பரவக்கூடிய திறமையும் கொண்டிருக்கும். இதே மாதிரி இது வந்து நமக்கு பிட்டப்பகுதியிலையும் கிராயின்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மீறியும் அதுக்கப்புறம் ஹிப்போட ரீஜியன்லையும் பரவும். பொதுவாக வந்து இந்த டீனியா புரரிஸ் வந்து நம்மளோட ஸ்க்ரோட்டம்னு சொல்லக்கூடிய ஆண்குறி பகுதிக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். பட் ஆனால் ஆண்குறி அந்த ஸ்க்ரோட்டத்தில் வந்து விதைப்பையை சுற்றி இருக்கக்கூடிய தோலில் வந்து நமக்கு வந்து ஒரு டீனியா புரரிஸை வருவது காட்டிலும் கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா தொற்று உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்புறம் நம்ம வந்து இது நம்ம எரித்ராஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எரித்ராஸ்மாவும் இந்த டீனியா புரரிஸும் வந்து முற்றிலும் மாறுபட்டது. எரித்ராஸ்மா அப்படின்றது வந்து நமக்கு பாக்டீரியாவில் வரக்கூடிய ஒரு தொற்று, டீனியா புரரிஸ் அப்படின்றது பூஞ்சையினால் வரக்கூடிய தொற்று. நம்ம இதை முற்றிலும் ஒரு மருத்துவர் சரியான முறையில் வேறுபடுத்தி சிகிச்சை அளித்தால் மட்டும்தான் அந்த நோயாளிக்கான முழு பயன் கிடைக்கும். எரித்ராஸ்மா வந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, உட்ஸ்லாம் லைட்ஸை வந்து நம்ம அந்த இடத்துல அடிக்கும் போது ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் வந்து நமக்கு ஃப்ளூரசன்ட் அந்த தோலோட எதிரொலிப்பு வந்து ஒளி காட்டும். அதன் மூலயமா நம்ம வந்து இதை டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டீனியா புரரிஸ்ன்றது வந்து பொதுவாக வந்து இளம் பருவத்தினரை விட ஒரு அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வரும். இது ஆண் பெண் இருபலருக்கும் வரும். பொதுவாக இந்த டீனியா பூஞ்சை தொற்றுன்றது வந்து விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவும் தன்மையும் உண்டு. இந்த டீனியா வகைகள் அனைத்துமே வந்து கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு எளிதில் பரவும். அதனால் தகுந்த சிகிச்சை முறை இல்லை என்றால் அவர்களுக்கே கூட மேலும் அந்த தொற்று பரவ வாய்ப்பு இருக்குது, மற்றவர்களுக்கு அவர்களுடன் தொடர்புடைய மற்றவர்களுக்கும் பரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சிகிச்சை முறை என்பது நேரம் தாமதிக்காமல் குறுகிய காலகட்டத்தில் எடுத்து போகும்போது தான் நம்மளிருந்து விடுபடலாம். இதில் வந்து என்ன மாதிரியான குறிகுணங்கள் எல்லாம் காணப்படும் அப்படின்னா, தோலில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இதில் லீஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரவுண்டு, இர்ரெகுலர் பார்டர், எரித்ரோமாட்டாஸ், ஸ்கேலி பிளேக்யூபேச்சஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் காணப்படும். இதில் வந்து அரிப்புன்றது வந்து ரொம்ப டாமினேட்டாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு மினிமமாகவும் இருக்கலாம். நமக்கு இதில் நாள்பட சரியான சிகிச்சை முறை இல்லாமல் நம்ம அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நகத்தினால அதனுடைய தொடைப்பகுதியில் கீறி அதில் வந்து நமக்கு வெடிப்பு விடுறது, ரத்தம் கசிதல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும்போது மேலும் நம்ம வந்து பூஞ்சை தொற்றை வந்து ஒரு பாக்டீரியா தொற்று உண்டாக்குறதுக்கான சோர்சஸை உண்டாக்கக்கூடும். அதனால் சரியான நோய்கணிப்பு முறைகள் மூலம் நம்ம வந்து இதை சிகிச்சை முறைகள் எடுத்துக்கும் பொழுது நம்ம முற்றிலும் இதிலிருந்து விடுபடலாம். இது ஏற்பட்ட உடனே நம்ம நோயும் உறுதிப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து என்ன ஆலோசனைகள் பின்பற்றலாம் அப்படின்னா, இறுக்கமான ஆடைகளை அணிவதை தவிர்க்கணும். இந்த ஜீன்ஸ் பேண்ட்ஸு, டைட்டாக இருக்கக்கூடிய இன்னர்ஸ் பயன்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, காற்றோட்டமான ஒரு ஆடைகள் இருக்கிறத வந்து நம்ம பயன்படுத்தணும். டெய்லியுமே 2 times வந்து குளிக்கணும், காலையில் ஈவினிங் இந்த மாதிரி. வியர்வை அதிகமாக படக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க அந்த நபர், இல்லை வாகனத்தில் அதிக தூரம் செல்கிறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து அந்த இடத்த வந்து ட்ரையாக தான் எப்போயுமே வச்சுருக்கணும். வியர்வையில் இந்த பூஞ்சைகள் வந்து பல மடங்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்த வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு ட்ரையாக தான் பாதுகாக்கணுமே தவிர ஒரு ஈரப்பதமான ஒரு சோர்சஸில் வந்து இருக்கவே கூடாது. பொதுவாக இது வந்து வெப்பமான காலகட்டத்திலும் அதன் பிறகு குளிர் வெப்பமான காலகட்டத்திலையும் வந்து இந்த பூஞ்சை தொற்று உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம டே டு டேஸ் நம்மளுடைய இன்னர்வேர்ஸாக இருக்கும், டவல்ஸு, நம்ம ஓன் யூஸ் திங்ஸ் எல்லாமே, துணிகள் எல்லாமே சலவை செய்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாட் வாட்டரில் அலசி அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதனால் அந்த பூஞ்சை தொற்று மேலும் நமக்கு பரவாமலையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரவாமலையும் தடுக்கலாம்.
அவங்கள யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸஸ் எல்லாமே நம்ம தனியாக தான் யூஸ் பண்ண வச்சுக்கணும். அதே மாதிரி இது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட நார்மலாக இருக்கிறவங்க கூட ஸ்கின் கான்டாக்ட் இருந்தாலும் அவர்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களோட துணிகள், அவங்களோட படுக்கை திங்ஸ் இதெல்லாமே வந்து தனியாக தான் வச்சுக்கணும். இதன் மூலமாக இருக்கிறதுனால மேலும் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பரவாமலையும் அவர்களுக்கும் மேலும் பரவாமலையும் தற்காத்து கொள்ளலாம். சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டீனியா புரூரிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல்ஸ் ஆயின்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. சோப்பு எல்லாம் யூஸ் பண்ணுறக்கூடிய ஹெர்பல்ஸ் சோப்ஸ் எல்லாம் இருக்குது. இது சரியான ஒரு நோய் கணிப்பு முறையோட சரியான ஒரு சிகிச்சை முறைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதிலிருந்து முற்றிலும் ஒரு 4 to 8 weeks நம்ம வந்து இதிலிருந்து மீண்டு வரலாம். மருத்துவரை சந்தித்து அதற்கான நோய் கணிப்பு முறைகளை துல்லியப்படுத்தும் பொழுது சிகிச்சை முறை என்பது முற்றிலும் எளிமையான ஒன்றே தான். நன்றி, வணக்கம்.